ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு இலை ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இலை ஃபேமிலி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இலை ஃபேமிலி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய சஜஷன்ஸ் இல்லாமல் நாங்கள் இல்லை. ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும், அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது ஒரு நம்மளுடைய வியூவர்ஸோட ரெக்வஸ்ட் தான். ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க குழந்தைங்க மேலே நம்ம எப்படி கோபப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து நான் திருப்பியும் எல்லா பேரண்டிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நார்மல் ஹோம் ஸ்கூலிங் வீடியோஸ் இதெல்லாம் போடுறப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரி விஷயங்கள் நான் டேக்கிள் பண்ண ஹேண்டில் பண்ண என் குழந்தைக்கிட்ட, அதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எல்லாருக்கும் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நான் இதில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய நாலேஜ் மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லா வீடியோலேயும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அது வந்து இதுலேயும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இஷ்வந்த் கிட்டே நீங்கள் எப்படி கோவப்படாமல் இருக்கீங்க, அந்த நார்மலாக குழந்தைங்கக்கிட்ட நம்ம எப்படி வந்து கோபப்படாமல் இருக்கிறது, அவங்க வந்து சேட்டை பண்ணுறப்பையோ இல்லை பிடிவாதம் பண்ணுறப்பையோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுக்கிறப்பையோ இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி கோபப்படாமல் இருக்கிறது, நீங்கள் எப்படி அதை டேக்கிள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட கோபப்படாமல் இருக்கணும்னா எல்லா சுச்சுவேஷன்லேயும் அது முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் என்னுடைய பர்சனல் விஷயம் தான் சொல்கிறேன். ஸோ எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம வந்து குழந்தைங்க மேலே கோவப்படாமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஒரு சில தருணங்கள், ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம கோபப்பட்டு தான் ஆகணும். அப்படி நம்ம கோபப்பட்டால் மட்டும்தான் அந்த விஷயங்கள் வந்து தப்பு, இதை நம்ம இனிமேல் திருப்பி செய்யக்கூடாது அப்படின்றத அந்த பசங்களுக்கு தெரியும். இல்லைனா வந்து அந்த டைமில் நம்ம கோவப்படாமல் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் அவங்க மேலே கோபப்பட்டு கத்தி அவங்கள திட்டி அடித்து தேவையில்லை. எந்தெந்த விஷயத்துக்கு கோபப்படலாம், என்னென்ன விஷயத்துக்கு கோபப்படக்கூடாதுன்றது நம்ம வந்து, ஏன்னா இப்போ என்னோட குழந்தையோடைய கேரக்டர், ஆட்டிடியூட், அவனுடைய பிஹேவியருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கிட், ஒரு ஒரு குழந்தைங்களுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது பேரண்ட்ஸால் மட்டும்தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குழந்தை வந்து இந்த விஷயத்தில் அடம் பண்ணுறான், ரிப்பீட்டடாக அடம் பண்ணிகிட்டே இருக்கான், இந்த மாதிரி விஷயங்களை ரிப்பீட்டடாக அவன் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கோபப்படலாம். ஸோ கோபப்படுறதுலேயும் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் கோபப்பட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட் அந்த விஷயத்தை அவங்க திரும்பி செய்யாமல் இருப்பாங்க. பட் எல்லா விஷயத்துக்குமே, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோபப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உண்மையிலே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு உங்கள் குழந்தை மேலே கோபப்படும் போது அவங்களுக்கு அது பெரிய விஷயமாக தெரியாது. அதனால அவங்களுக்கு நீங்கள் கோபப்படுறதே ஒரு அப்படிதான் கற்றுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய குழந்தைகிட்ட எந்த விஷயத்தில் கோபப்படுவோம் அப்படின்னா, ஒரு அம்மாவாக சாப்பாடு விஷயத்தில் தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய கோபங்கள் வரும். அது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம 6 மாதத்தில் சாதம் ஊட்ட ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, அப்போருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன இஷ்வந்துக்கு இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இல்லை எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மாவே சொல்லிகிட்ருக்காங்க, எல்லாருமே சொல்கிறது தான், இஷ்வந்த் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவன் சாப்பிட மாட்டான், இன்னுமே அவன் சாப்பிட மாட்டான். அது வந்து நிறைய பேர் ஏன் இன்னும் பழக்கலை, ஏன் வந்து அவனை ஏன் நீ கம்பல் பண்ணி ஊட்டி விட்டு பழக்கு அப்படிலாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய 2-3 பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே. ஈவன் ஐயப்பா கூட சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படியும் வச்சுட்ருக்கக்கூடாது, அவனுக்கு எல்லாத்தையும் நம்ம பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன அப்படின்னா, ஒரு 2-3 அவனுக்கு நான் ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள் அவனுக்கு பிடிக்காத சாப்பாடை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் அவன் சாப்பிட மாட்டேன்டான், ரொம்ப அழுது. அந்த டைமில் நான் அவனை திட்டி, என்ன சொல்கிறது, அங்கே ஒரு பெரிய போர் நடந்து தான் அவனை நான் அதை சாப்பிட வைக்கணும் அப்படின்றப்போ நான் யோசித்தேன். ஸோ இந்த விஷயத்துக்கு நம்ம எதுக்கு இவன்கிட்ட கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாகவே அவன் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நல்லா சாப்பிடுவான், ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பான். சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்து மத்தியானம் வந்து அவனுக்கு வந்து ஒரு சில காம்பினேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும், தயிர் சாதம் நல்லா சாப்பிடுவான் வித் பொட்டேட்டோ, அதே மாதிரி கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ், எல்லாமே வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி, வெஜ் சூப், அதே மாதிரி நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் ஃபிஷ் நல்லா சாப்பிடுவோம். ஃப்ரை ஃபிஷ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரை ஃபிஷ்லாம் வஞ்சிரம் ஃப்ரையெல்லாம் வந்து நீங்கள் 1 or 2 ஸ்லைசஸ் கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவான். அதே மாதிரி மட்டன் சாப்பிடுவான்,
மட்டன் வந்து சூப் வச்சு மட்டனோட குழம்பு அவனுக்கு பிடிக்காது. நார்மலாக இதுதான் விஷ்வன். எங்கள் வீட்டில் விஷ்வன் வந்து குழம்பு எதுவுமே சாப்பிட மாட்டான், எந்த விதமான குழம்புமே அவன் சாதத்தில் வச்சு சாப்பிடவே மாட்டான். ஸோ எல்லாமே இப்படி தான் இருக்கும், பருப்பு, நெய், தயிர், கேரட்டு, பீட்ரூட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவனுக்கு வந்து காம்பினேஷன் வித் ரைஸ். ஸோ வந்து அவன் அதுதான் சாப்பிட்டான். நானும் அதை அவன்கிட்ட கம்பல் பண்ணலை. இப்போ அவனுக்கு 5 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் அவன் அப்படி தான் சாப்பிட்றான். அவனுக்குன்னு தனியாக தான் ஒவ்வொரு டைமும் குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இட்ஸ் ஓகே, இதில் போய் நான் அவனை அடித்து அவனை இதெல்லாம் இதை அவனை நான் திருத்தி என்ன பண்ண போகிறேன், அவன் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் சாப்பிட்றான். எல்லாமே சிக்கன் வந்து நாங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை. பட் ஒவ்வொரு சமயம் அவனுக்கு தெரியுது நான் வந்து மட்டன் கோலா உருண்டையே சிக்கன் சொல்லி கொடுப்போம், பட் அதை சாப்பிடுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கோவப்படுறது இதில் தான் ஆரம்பிக்கும். பேசிக்காக இது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் நினைக்கலாம். குழந்தைய நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லா அம்மாக்களும் ஃபஸ்ட்டு குழந்தைய சாப்பாடு விஷயத்துக்கு தான் அடிச்சிருப்போம். அடுத்து வேறு விஷயம் ஒன்று இருக்குது, அதை சொல்கிறேன். சாப்பாடு விஷயத்துக்கு தான் முதல்ல நம்ம அவங்கள அடிச்சிருப்போம், திட்டிருப்போம், அதில் தான் பெரிய மல்லுக்கட்டே வரும். சாப்பிட்ற விஷயத்தில் சாப்பாடு வெரைட்டின்றதை விட உட்காந்து சாப்பிட வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அது அதை விட கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே அவங்கள பழக்கினா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியும், இல்லைனா கண்டிப்பாக முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஐயோ அம்மா நம்ம வந்து இவன் எப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்னு 10 பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு கோபம் வருது, இவனால் எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ வந்து எல்லா விஷயங்களுமே நீங்கள் சின்ன ஏர்லி ஏஜஸ்லேயே கற்றுக் கொடுக்கல அப்படின்னா இப்போயும் டைம் இருக்கு, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ரொம்ப பொறுமையாக நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப தங்கமான பிள்ளைங்க, கண்டிப்பாக கற்றுக்குவாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களுக்குமே ஒரு டேக்கிள் இருக்கும். அதாவது ஒரு குழந்தைய வந்து நம்ம வந்து திருத்துற, அதாவது என்ன சொல்கிறது, அவங்கள வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு சில வித்தைகள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது என்னென்னு கண்டுபிடிங்க, அதை வச்சு அந்த குழந்தைய வந்து நீங்கள் உங்களுடைய வழிக்குள்ளே கொண்டு வர முடியும். அடுத்து நம்ம என்ன விஷயத்துக்கு குழந்தைங்களை அடிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னா பிடிவாதம் பண்ணுறது. இந்த பிடிவாதம் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இது பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஏர்லி ஏஜஸ்லேயே பிடிவாதமும் ஸ்டார்ட் ஆகும். இஷ்வந்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 3rd month ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்களை அடிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நம்மளோட பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். பேரண்டிங் டிப்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் வேணால் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் குழந்தைங்க வந்து எப்போ வந்து விற்பிடிவாதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க, இஷ்வந்த் எப்போ ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பசங்களுமே சீக்கிரமாகவே பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிடிவாத குணத்தையும் நீங்கள் சீக்கிரமாகவே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பசங்க வந்து இந்தந்த சினாரியோலெல்லாம் வந்து சேட்டை பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களை விட பெரியவங்க, நீங்கள் வந்து ஒரு அம்மா. ஸோ வந்துட்டு நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும், அந்த இடத்துல நடக்கிற விஷயத்தை டேக்கிள் பண்ணணும். ஒரு குழந்தை பிடிவாதம் பண்ணி அதனால் நீங்கள் கோபப்பட்டு அந்த குழந்தைய அடிக்கிறதுல திட்டுறதுனால யாருக்கு அதிகமான வருத்தம் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மாவுக்கு தான். உண்மையாக சொல்ல போனோன்னா அந்த அடியை வாங்கிட்டு அந்த குழந்தை ஒரு 10 நிமிஷத்தில் மறந்துடும், அந்த திட்டை வாங்கிட்டு அந்த குழந்தை 10 நிமிஷத்தில் மறந்துடும். பட் ஒரு அம்மாவாக நம்மளுக்கு வந்து அது எப்போவுமே என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கோபத்தில் கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வராது. இன்றைக்கி அடிச்சிட்டோமே பையில பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது எல்லா பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுறது தான். அதனால தான் நீங்கள் நிறைய பேர் எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ரெண்டு விஷயத்தை எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா ப்ரீத் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா இம்மீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நீங்கள் எங்கே அடிக்கிறீங்க, எப்படி அடிக்கிறீங்க, என்ன வார்த்தைகள் சொல்லி குழந்தைய திட்டுறீங்கன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் விட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து தாங்க போகணும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு சண்டை வருது, இதுவும் நல்லா பேசுகிற பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்து எதிர்த்து பேசுவாங்க, அது இன்னும் நம்மளுக்கு அப்படியே ஆத்திரமாக ஒரு இவன் நம்மளை ஏற்று பேசுகிறான் இந்த வயசில் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். அதாவது ஸ்டாப், நிறுத்து, ஒரு நிமிஷம் இரு, இந்த விஷயத்தில் உனக்கும் எனக்கும் ப்ராப்ளம் ஆகுது, குட்டி வெயிட் பண்ணு, அம்மா ஒரு 5 நிமிஷம் கழித்து பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்கி போயிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. அவங்க குழந்தை நிறுத்தும்லாம், ஏன்னா அது குழந்தை, அதுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகிடுங்க. இது தப்பு கிடையாது. இதை பண்ணுறதுனால நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில், அதாவது குழந்தைகள் வந்து அடுத்தடுத்த ஏஜ் போக போக உங்களுக்கு வந்து அவங்கள டேக்கிள் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இப்போயுமே நான் சொல்கிறேனே, இஷ்வந்த் இப்போ கொஞ்சம் பெருசாகிட்டே போகிறான், இவன் ஒரு இந்த 20 டேஸில் அவங்ககிட்ட நிறையா மாற்றங்கள் இருக்குது.
அதாவது ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் செய்கிறான், ஏன் முன்னாடியே செஞ்சு காமிக்கிறான். ஸோ அந்த டைம்லலாம் எனக்கு கோபம் நிஜமாகவே வருது. நான் யஷ்வந்த் கிட்டே சொல்லுவேன், யஷ்வா அம்மா அடிச்சிருவேன் அப்படின்னு நான் ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் யோசித்தேன் நான், சரி அடிச்சிருவேன் சொல்கிறனால அவனுக்கு என்ன நடக்க போகுது, அடிக்க நம்ம அடிக்கவும் இல்லை, ஏன்னா 5 இயர்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்கள ரொம்ப அடிக்கக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு கொள்கைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு நான் அடிக்க மாட்டேன், ரொம்ப ரேர் தான். அவனை இப்போ ரீசெண்டாக அவன் பர்த்டேக்கு அப்புறம் நான் அடித்ததுன்றது ரொம்ப ரேர் தான். அப்படி வந்து இருக்கிறனால வாயால் தான் சொல்லுவேன். இப்போ கொஞ்ச நாள் அந்த பயம் அவனுக்கு இருந்தது, இப்போ வந்து நான் வாயில் சொல்ல போய் அம்மா வாயில் தானே சொல்லுவா, அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கூலான பர்சன் ஆகிட்டான். ஸோ வந்து ஒரு சில விஷயங்கள் அவன் அந்த அடுத்த 6 வயசு ஆக போகுது இல்லையா, ஸோ அந்த மெச்சூர் அடுத்த லெவல் வரான். ஸோ அப்போ அந்த சேட்டைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த டைம்லலாம் நான் டக்குன்னு உடனே அமைதியாக அந்த விஷயத்த கொஞ்ச நேரம் நான் வந்து மைண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, நீ செஞ்சது தப்பு யஷ்வா, இப்போ நீ செஞ்சேலாம் அது மம்மிக்கு கோபமாக இருந்தது, உடனே அவன் கேட்பான், கோபமாக இருந்துச்சா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அவன்கிட்ட பேசுவேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி பொறுமை, அந்த டைமில் ஒரு நல்ல ஒரு ப்ரீத் எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்க ஈவன் ரொம்ப கோபம் வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு தயவு செஞ்சு நகர்ந்து போயிடுங்க. அப்பையும் கோபங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோபங்கிறது ஒரு ஃபீலிங்ஸ் தான், நம்மளுடைய ஒரு உணர்ச்சி அது கோபன்றது. அதை வெளிக்காட்டாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் அது குழந்தைங்க மேலே வெளிக்காட்டுறது ரொம்ப தப்பு. யார் மேலேயும் எந்த ரிலேஷன்ஷிப் மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் மேலே நீங்கள் கோபத்தில் ஒரு வார்த்தையோ ஒரு விஷயத்தையோ செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த கோபம் வந்து அடுத்த நிமிஷமே போயிடும். ஆனால் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கல. ஏன்னா உண்மையாகவே நம்ம ஒருத்தவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க மேலே கோபப்பட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளையே திருப்பி திருப்பி ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த ஒரு ஹர்ட்னஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பொறுமையாக இருங்க, விட்டு கொடுத்து போங்க. மேக்ஸிமம் குழந்தையாக இருந்தாலும் இப்போ எப்படி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு ப்ராப்ளம் நடக்கிறப்போ யாராவது ஒருத்தர் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை கொஞ்ச நேரத்தில் சால்வ் ஆகிடும். அந்த மாதிரி தான், இல்லை யாராவது ஒருத்தர் இறங்கி போயிடணும், ஓகே ஓகே சாரி இனிமேல் இது நடக்காது அந்த மாதிரி நடக்கிறப்போ. இதே தான் ஒரு பேரண்ட் அண்ட் கிட் ரிலேஷன்ஷிப்லேயும் அதே தான், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ ஒருவேளை உங்கள் குழந்தை வந்து ரொம்ப ஹைப்பராக வந்து உங்களை எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டே இருக்கு, இல்லை வந்து ஏதாவது அடிக்கிறது அடமம் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் அவங்கள கூல் டவுன் பண்ணிடுங்க, இல்லைனா நீங்கள் இன்னும் ஹைப்பர் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் மெயினாக 3 விஷயம் தாங்க, பொறுமையாக இருங்க, அந்த நேரத்தில் தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருங்க. நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம், விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம குழந்தைக்கிட்ட நம்ம விட்டு கொடுத்து போகாமல் வேறு யாருமே விட்டு கொடுத்து போக முடியாது. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க. அதுக்கும் மீறி நெக்ஸ்ட் ஸ்டெப் அளவுக்கு உங்களுடைய கோபத்தின் லெவல் அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெளியில் போயிடுங்க. எந்த இடமா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக அட்லீஸ்ட் பாத்ரூம்குள்ளே போய் கதவு பூட்டிட்டு பேசாமல் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க. இது வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக கொடுக்குற அட்வைஸ். குழந்தைங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம மிரர் மாதிரி, நம்ம என்ன அவங்கக்கிட்ட காமிக்கிறோமோ அதை தான் நம்மக்கிட்ட காமிப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ அவங்கக்கிட்ட சாரி தேங்க்யூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், முக்கியமாக சாரி வந்து இப்போது ஒரு நீங்கள் உங்கள் குழந்தைய அடிக்கிறீங்க, ஒரு கோபம் வந்து அடிச்சிடுறீங்களே வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் போய் மம்மி ஒன்று அடித்ததுக்கு சாரி, பட் இனிமேல் நீ இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணனா தானே மம்மிக்கு கோபம் வருதுன்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. இப்படி பேசுனா மட்டும்தான், நான் சொல்கிறேன் இல்லையா யஷ்வந்தக வந்து கன்ஃபெஷன் ரூம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் இப்போ அது அந்தளவுக்கு இல்லை, பட் கன்ஃபெஷன் ரூம்ன்றதே பார்த்திங்கன்னா நான் அவன்கிட்ட பேசுகிறது தான். இது வந்து நான் ஒரு 2 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ வரைக்கும் எனக்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஈவினிங் கூட அது நடந்தது. என்ன அப்படின்னா சாரீ மடித்து வச்சுட்டே இருந்தேன், சாரீ எல்லாம் எடுத்து ரொம்ப வளைஞ்சிருந்ததுன்னு சொல்லிட்டு வரிசையாக அடித்து வச்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கம் எதிர்ச்சியாக தான் போனால், போகிறப்ப நான் சொன்னேன் யஷ்வந்த் பார்த்துப்போம், ஸ்கேட்டர் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு இருந்தான் வீட்டுக்குள்ளேயே, நான் பார்த்து ஓட்டு மம்மி சாரீ மடித்து வச்சுட்ருக்கேன் மேலே பட்டுற போது கழிச்சு விட்றாத அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போயிட்டான். திருப்பி அங்கேருந்து வண்டியை நிறுத்திட்டு வந்தான், வந்து அவனோட சேரை குட்டி சேர் அங்கே இருந்துட்டு அங்கே உட்காந்துட்டு சைஸாக காலை வச்சுட்டு அந்த மடித்து வச்ச சாரியெல்லாம் இப்படி இப்படி தள்ளி தள்ளி விட்டான். ஸோ அந்த சுட்டித்தனங்கிறது பசங்களுக்கு இருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் இது பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை நோட் பண்ணோடனே அவன் இப்படி பார்த்தேன், என்ன பண்ணுற யஷ்வா அப்படின்னு கேட்டேன். பண்ணக்கூடாதாம்மா அப்படின்னு கேட்டான், பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான் அந்த டைமில், ஆனால் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து மடித்து நம்மளுக்கு வந்து அதை அடுக்கி வச்சுருப்போம், வந்து தட்டி விட்டால் கோபம் வரதான் செய்யும், அது வேணும்னே செய்கிறப்ப இன்னும் கோபம் வரும். ஆனால் அந்த டைமில் நம்ம பொறுமையாக நிதானமாக அவங்கக்கிட்ட பேசுகிறதுல தான் நம்மளுடைய கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் பசங்க 24/7 வீட்லேயே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம்தான். எப்படியோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி என்கேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்மளுடைய ஒர்க் இதில் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பசங்களுக்கு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், அவங்களுடைய ஒர்க் விஷயமா இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அவங்கள என்கேஜ் பண்ணிகிட்ருக்கணும். நம்ம அவங்கள வாட்ச் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒர்க் அதிகம்தான், ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு கோபம் வரவும் செய்யும், அது தப்பு கிடையாது. கோபப்படுறது, ஆனால் எந்த விஷயத்துக்கு நீங்கள் கோபப்படுறீங்க அப்படின்றது தான் தப்பு. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, டக்குன்னு திட்டிடுது அந்த குழந்தை அந்த பெரியவங்களை, ஏதோ ஒரு மரியாதை குறைவாக நடந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைமில் அப்புறமா பேசிக்கலாம். நான் சொன்ன அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, சரி அதுக்கப்புறமா குழந்தைகிட்ட கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. ஸோ சினாரியோ பார்த்துக்கோங்க, எந்த சுச்சுவேஷனில் என்ன மாதிரி சினாரியோவில் அவங்க தப்பு பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு அடிக்கிறது தப்பு இல்லை. பெரியவங்களை மரியாதை குறைவாக ஒரு குழந்தை பேசுதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் அடித்தா மட்டும்தான் அந்த குழந்தையை திருத்த முடியும். ஏன்னா அது மேபி அது ஜீன்லேயே இருக்கலாம், இல்லை வீட்டில் நம்ம யாராவது செய்கிறவங்க அடிக்கிறதுனா. நான் சொல்கிறது தான், எப்போவுமே வந்து அடிக்கிறது எப்படின்றதையும் நான் ஒரு வீடியோஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிதானத்தோடு அடிக்கிறோம் அப்படின்றத சொல்லிவிட்டு அடிங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ நான் அதுவும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயந்தான். ஸோ அடிக்கிறதுனாலும் அந்த ஒரு டேக்கிள் ஃபாலோ பண்ணி அடிங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அலர்ட் கொடுப்போம் நம்ம, இது அடுத்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அலர்ட்டில் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லுவாங்க, திருந்துறதுக்கு சான்சஸ் இருக்குது குழந்தைங்க. இதுதான் விஷயம், இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணி என்னோடய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். கோபப்பட வேண்டிய விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கோபப்படுங்க, எல்லா விஷயத்துக்கும் கோபப்படாதீங்க. ஒரு அம்மாவாக நிதானம், பொறுமை, விட்டு கொடுக்கறது, அதுக்கும் மீறி போகிறப்போ அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ், உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்காக எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரிஞ்ச பதில் நான் சொல்கிறேன். நம்மளுடைய சேனலில் கான்டெஸ்ட் போயிட்டுருக்கு, நியூ கமர்ஸ் கொண்டு வரணும், நம்மளுடைய பேஜஸ் எல்லாத்துக்குமே லைக் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த தடவை கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்டோடு தான் நம்ம கொடுக்க போகிறோம், கிவ்அவே மாதிரி. ஸோ அது என்னன்றது சீக்கிரமாக நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக இன்னொரு நல்ல வீடியோட பார்க்கலாம். Until then, bye from Ireland.